மூலகங்களினதும் சேர்வைகளினதும் அளவறிதல் அவகாதரோ எண். இந்த அலகை கற்பதன் மூலம் பின்வரும் தேர்ச்சியை நாம் பெற்றுக்கொள்வோம். அவகாதரோ மாறிலி. இவர் ஜார் என எம்மால் இனம் காண முடிகிறதா? இவர் அவகாதரோ ஆவார். இவர் எந்தவொரு மூலகத்தையும் அதன் சாரணு திணிவிற்கு சமமான திணிவை கிராம்களில் நிறுத்து பெறப்படுமிடத்து அவற்றிலுள்ள அணுக்களின் எண்ணிக்கை 6.22×10³ அடுக்கு அணுக்கள் ஆகும் என கண்டறிந்தார். இது அவகாதரோ எண் அல்லது அவகாதரோ மாறிலி எனப்படும். அதாவது ஒரு மூல் எந்த ஒரு பதார்த்தத்திலும் 6.22×10³ அணுக்கள் காணப்படும். சாதாரணமாக நாம் 6.22×10³ எனும் பொழுது சிறிய பெருமானமாக காணப்படும். ஆனால் அதற்கு சமனான பெருமானத்தை இவ்வாறு விரித்து எழுதிய பின்னர் அதனுடைய எண்ணிக்கை எமக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும். அவகாதரோ மாறிலி. இலகுவான உதாரணம் ஒன்றின் மூலம் இதனை விளங்குவோம். 1 டசின் முட்டையில் 12 முட்டைகள் காணப்படும். 1 டசின் சவர்க்காரத்தில் 12 சவர்க்காரங்கள் காணப்படும். அவ்வாறே 1 மூல் எந்த ஒரு அணுவிலும் 6.22×10³ அணுக்கள் காணப்படும். மக்னீசியம் 24 கிராம். இங்கு 24 கிராம் மக்னீசியம் எனும் பொழுது 1 மூல் ஆகிறது. எனவே அதில் 6.22×10³ அணுக்கள் காணப்படும். காபன் 12 கிராம். இங்கு 12 கிராம் காபன் 1 மூல் ஆகும். எனவே அதில் 6.22×10³ அணுக்கள் காணப்படும். ஒட்சிசன் 16 கிராம். 16 கிராம் ஒட்சிசன் எனும் பொழுது அது 1 மூல் ஆகிறது. எனவே 1 மூல் ஒட்சிசனில் 6.22×10³ அணுக்கள் காணப்படும். குளுக்கோஸ் 180 கிராம். 180 கிராம் குளுக்கோஸ் எனும் பொழுது அது 1 மூல் ஆகிறது. எனவே 1 மூல் குளுக்கோஸில் 6.22×10³ அணுக்கள் காணப்படும். ஐதரசன் 2 கிராம். இங்கு H2 என்பது வாயுவாகும். எனவே 2 கிராம் ஐதரசன் எனும் பொழுது அது 1 மூல் ஆகிறது. எனவே 1 மூல் ஐதரசனில் 6.22×10³ மூலக்கூறுகள் காணப்படுகிறது. காரணம் இங்கு H2 என்பது 1 மூலக்கூறு ஆகும். கந்தக பீரோக்சைட் 64 கிராம். இங்கு 64 கிராம் கந்தக பீரோக்சைட் எனும் பொழுது 1 மூல் ஆகும். எனவே 1 மூல் கந்தக பீரோக்சைட்டில் 6.22×10³ மூலக்கூறுகள் காணப்படுகிறது. காபனீர் ஒட்சைட் 44 கிராம். இங்கு 44 கிராம் காபனீர் ஒட்சைட்டு எனும் பொழுது அது 1 மூல் ஆகிறது. எனவே 1 மூல் காபனீர் ஒட்சைட்டில் 6.22×10³
காபனீர் ஒட்சைட்டு மூலக்கூறுகள் காணப்படும். குளோரின் 35.5 கிராம். இங்கு 35.5 கிராம் குளோரின் எனும் பொழுது 1 mole ஆகிறது. எனவே 1 mole குளோரினில் 6.022×10^23 அணுக்கள் காணப்படுகிறது. 1 gram ஹைட்ரசன். இங்கு ஹைட்ரசன் அணு நிலையில் காணப்படுகிறது. எனவே 1 gram ஹைட்ரசன் எனும் பொழுது 1 mole ஆகிறது. 1 mole ஹைட்ரசனில் 6.022×10^23 அணுக்கள் காணப்படுகிறது. இங்கு குளுக்கோஸ், ஹைட்ரசன் வாயு, கந்தக வீரொட்சைட்டு, காபனீர் ஒட்சைட்டு ஆகியன மூலக்கூறுகள் ஆகும். எனவே இவற்றில் 1 mole 6.022×10^23 மூலக்கூறுகள் காணப்படுகிறது. இவ்வாறே குளோரின், ஹைட்ரசன், மக்னீசியம், கார்பன், ஒட்சிசன் ஆகியன அணு நிலையில் காணப்படுகிறது. எனவே இவற்றின் 1 mole 6.022×10^23 அணுக்கள் காணப்படுகின்றன. இந்த பாடத்தை கற்றதன் மூலம் நாங்கள் பின்வரும் கற்றல் பயிற்சியை பெற்றுக்கொண்டோம். மாணவர்களே, இன்று அவகாதரோ மாறிலி பற்றி அறிந்து கொண்டோம். மீண்டும் நாம் அடுத்த அலகில் சந்திப்போம்.